வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் பெண்ணுடைய ஜாதகத்தில் அவர் அவங்களுடைய அமைந்தா இல்லை அது அமையப்போகிற கணவனை பற்றின விஷயங்களை செவ்வாய்ங்கிற கிரகத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் செவ்வாய் சூரியனுடன் இதர கிரகங்கள் இணைந்திருந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்துங்கிறத முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ வந்து செவ்வாய் சந்திரனுடன் கிரகங்கள் இணைந்திருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் செவ்வாய் சந்திரனுடன் புதனானது இணை பெற்று இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அந்த பெண்ணிற்கு அமையப்போகிற கணவரை பற்றி நம்ம பார்ப்போம். சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய கிரகம், இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். புதன் அப்படிங்கிறது ஒரு புத்திசாலி, கவர்ச்சியான, அகல விகடம் நிறைந்த ஒரு பேச்சாளியாக இருப்பார். சரி, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக காதல் வயப்பட்டு விடுவார். சரிங்களா, அவருடைய பேச்சில் கவர்ச்சியே இருக்கும். இந்த ஜாதகி மயங்கினதே இந்த கவர்ச்சியில் தான் மயங்குற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சு அவ்வளோ ஈஸியாக இல்லை, பக்காவாக, அதாவது வந்து ஒரு பக்காவாக பிளான் பண்ணி பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக அப்படி கேஷுவலாகவே அந்த மாதிரி பேசுவார் அவர். பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொண்டவர். வியாபாரம் அல்லது தொழில் சார்ந்த வகையில் வெளியூர் பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த புதன் சந்திரன் இணைவானது அந்த ஆண் மகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பை கொடுத்துருக்கும். அதாவது யார் பார்த்தாலும் மயங்கக்கூடிய, பிடித்திருக்கக்கூடிய அந்த அமைப்பானது அந்த ஆணுக்கு இருக்கும். மனுஷன் நல்லா வாக்குவாதம் பண்ணுவார். அவர்கிட்ட பேச்சில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நேற்று ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் இன்றைக்கி வேறு மாதிரி பேசி நான் சொன்னது தான் சரின்னு செய்யக்கூடிய, அந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய நபராக இருப்பார். ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த அக்கா தங்கச்சி இவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற, ஒரே இதில் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்கும் தெரியுங்களா, பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி யோகம் கொண்ட ஒரு நபர் செவ்வாய் சந்திரன் புதன் இணை பெற்றிருந்தால் அக்கா தங்கையே கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு யோகமானது இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுடைய தோழிகளை கல்யாணம் பண்ணிக்கூடிய யோகமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பட் எல்லாமே அப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது குரு வந்து கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால் வந்து அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த செவ்வாய் சந்திரன் புதன் அப்படிங்கிறது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.